இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 22 நாள் 8/11/2022 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சூரிய உதயம் 6:09 லக்னம் துலாலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி. மாலை 4:59 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. மறுநாள் அதிகாலை 2:35 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 6:00 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியும் உங்களிடம் காணப்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். தியானம் மற்றும் பிரார்த்தனை போன்றவை உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். பணியில் வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய தனித்த திறனின் காரணமாக பணியில் சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். இது உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்யும். மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் போதிய அளவு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான நிதி சம்பந்தமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று அதனை பராமரிக்கும் வலிமையும் உங்களிடம் காணப்படும். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோரின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய நண்பர்களுக்கு சில உதவிகளையும் செய்து மகிழ்வீர்கள். தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். காதலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். சோசியல் மீடியாவில் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். இன்று ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். மனதை நிம்மதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்று தொழில் நல்லபடியாகவும் செல்லும். புதுவிதமான லட்சியங்களை உருவாக்கியும் கொள்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான பணிகளில் எண்ணிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய லட்சியங்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும்.
புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய உறுதி மற்றும் தைரியத்தின் மூலம் நீங்கள் சாதிக்கவும் செய்வீர்கள். எதிரிகளை வெற்றியும் காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் சுயநலமின்றி கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள். இதனால் பணியிடத்தில் சிறப்பான பெயர்களையும் பெற்றும் கொள்வீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். உங்கள் துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். லாபகரமான முதலீடுகளில் பங்கும் கொள்வீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் ஆற்றலின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாகவே இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றியும் விடுவீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தையும் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் தருவார்கள். கடமை உணர்வுடனும் செயல்படவும் செய்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீர்கள். மாலையில் உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உயர்நிலை கல்வி படிப்பவர்கள் மேன்மையான நிலையையும் அடைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் வெற்றியும் காண்பார்கள். கணவன் மனைவி உறவு அந்யூன்யமாகவும் இருக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இன்று உங்களுடைய பெற்றோருடன் பேசுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகளையும் பெறுவீர்கள். இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களினால் அனுகூலமும் உண்டாகும். கடன் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வும் காண்பீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று என்னால் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், முயற்சிகளும் மேம்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நல்ல தீர்வும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும், கீர்த்தியும் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சராசரி பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் செய்வது, கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவை உங்களுடைய மனதிற்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாகவும் இருங்கள். சக பணியாளர்களினால் சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீர்கள். அவர்களிடம் அன்பையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலை சுமாராகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். புதியவர்களின் நட்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீர்கள். வியாபாரத்தில் சூட்சமங்களை உணரவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடம் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும்
பணியாளர்களினால் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வீட்டிற்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்கவும் செய்வீர்கள். சோசியல் மீடியாவில் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்தை சிக்கனமாகவும் செலவழிக்கவும் பழகுங்கள். பங்கு வர்த்தகம், கணக்குத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வேலை தொழில் சற்று கூடுதலாக இருந்தாலும் திறனுடன் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்திறன் நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தென்படும். தனவரவுகளின் மூலம் சேமிப்பும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களினால் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்களும் குறையும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சேமிப்புகளை அதிகரிக்கவும் செய்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் குறையும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது திருப்தியற்ற சூழ்நிலைகளும் காணப்படும். இது உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழல் என்று சுமாராகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடன் சில வெறுப்பான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவு அமைவதற்கு நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் வேண்டும். இதனால் இன்றைய சூழ்நிலைகளை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. அடுக்கடுக்கான வேலைகளினால் அவ்வப்பொழுது அசதியும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் சிலருக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமை தேவைப்படும் நாள் என்றும் கூறலாம். மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். இன்று உறவினர்களினால் சில சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சற்றே உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதனால் பேச்சில் நிதானத்துடனும் இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்றைய நாளில் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். அவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்டு இருந்த இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் நீங்கும். படிப்பில் ஆர்வத்துடனும் இருப்பார்கள். மனதில் தேவையற்ற சிந்தனைகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். மனதில் பல சிந்தனைகளும் ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் சில கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் புரிதல்களும் உண்டாகும். பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதான். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக
இன்றைய நாளை சிறப்பாகவும் ஆக்கியும் கொள்வீர்கள். இன்று வேலை செய்யும் இடத்தில் பணியில் தரம் மேலதிகாரிகளினால் பாராட்டவும் படும். இன்று நீங்கள் விரைந்து பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பணியில் உற்சாகமாகவும் ஈடுபட்டும் இருப்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்ல மனநிலையிலும் இருப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். தேவைப்படும் சமயத்தில் பணம் உங்களிடம் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வங்கி கணக்குகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். கடினமான வேலைகளையும் மாறுபட்ட அணுகுமுறையினால் முடித்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் நன்மையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். உங்கள் தாயாரின் உடல்நிலை சீராகவும் இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களினால் லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நண்பர்களினால் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கி தொகையும் வசூலாகும். இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பிறந்த வீட்டிலிருந்து சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்தும் செல்வீர்கள். பேச்சில் நிதானத்துடனும் இருங்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். நண்பர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கூட்டாளிகளிடம் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வீட்டில் விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் வெற்றியும் காண்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். உங்கள் சக பணியாளர்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். அவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய இனிமையான தொடர்பாடலின் மூலம் உங்கள் துணையிடம் நம்பிக்கையான உணர்வுகளையும் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகவும் செய்யும். பூர்வீக சொத்துக்களின் வகையில் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவார்கள். வியாபாரத்தில் வரவு நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் அமைதியுடன் நடந்து கொள்வதன் மூலம் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளவும் முடியும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் வழக்கமான சூழ்நிலைகளே காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவிற்கு நல்லபடியாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். இன்று அலைச்சலுடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த கடன் சம்பந்தப்பட்ட தொகையும் கைக்கும் வந்து சேரும்.
செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். வரவு செலவு கணக்குகளில் கவனமாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட்டாலும் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளினால் தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். நெருக்கமானவர்களின் இடத்தில் இருந்து எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எந்த ஒரு செயல்களிலும் கவனமாகவும் இருங்கள். நீங்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதான். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். உங்களிடம் பதட்டமும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லதுதான். இன்று பணிகள் சற்று கடினமாகவும் காணப்படும். உங்களுடைய யுக்திகளை திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையில் பணியாற்றுவதும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் கவனமாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். உடன் பணிபுரிபவர்களிடம் உங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய மனதில் அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவில் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது அல்லது தியானம் மேற்கொள்வது போன்றவைகளும் நல்லதுதான். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உறவினர்களினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் கவனமாகவும் ஈடுபடுங்கள். எடுத்த காரியங்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக சாதித்தும் விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பிள்ளைகளினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று சுமாராகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் அவசியம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனால் பேச்சில் நிதானத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆயில் அண்ட் கேஸ், மென்பொருள் துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்தும் நடந்தும் கொள்ளுங்கள். வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று பின்பு முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதான். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்கும் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் சிறந்த முன்னேற்றத்தையும் காணலாம்.
இது மகிழ்ச்சியும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் ஏற்படுகின்ற பதட்டமான உணர்வுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவை உங்களுடைய மனதிற்கு ஆறுதல்களையும் ஏற்படுத்தும். பணியில் இன்று நல்ல முன்னேற்றமும் காணப்படும். செய்யும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று உங்களுடைய பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி இன்று பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் இருந்து சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களினால் போட்டிகளை சமாளித்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலில் லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஏற்றம் தரும் நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வலையில் இருப்பவர்களுக்கு இனிமையான சந்திப்புகளும் நடைபெறும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமையான சூழ்நிலைகளும் காணப்படும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பயணங்களும் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் துரிதமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு ஒற்றுமையான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். துரிதம் உண்டாகும் நல்ல நாள் என்றும் கூறலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு அபாரமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுகளின் வகையில் பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளினால் பாராட்டவும் படும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளின் வகையில் கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உணர்வீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வையும் காண்பீர்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவார்கள். சிலருக்கு இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
சொத்துக்கள் வாங்குவது மற்றும் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது ஆகியவைகள் இன்று வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவி உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். வாகன வகையில் சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பார்கள். செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்களை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும், தாமதங்களும் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வகையில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும், ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது தனித்திருப்பது போலவும் உணர்வீர்கள். இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீர்கள். பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக இன்று நீங்கள் பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மன அமைதியாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த தொய்வு நிலை எல்லாம் நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீர்கள். புத்துணர்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை புத்துணர்ச்சியுடன் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சினால் பிரச்சனை ஏற்படும் என்பதனால் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் நல்லபடியாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் நலம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ப நல்ல பயனும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் கீர்த்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது, ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக இருப்பதும் நல்லது, உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, கீர்த்தி உண்டாகும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கவும் வேண்டாம், வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையும் உங்களிடம் காணப்படும். இது சற்று கடினமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மறப்பதும் நல்லதுதான். உங்களுடைய இலக்குகளை முடிப்பது என்பதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள்.
திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில் சிறிய மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்கும். அதிக செலவுகள் ஏற்படுவது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். நிதிநிலையில் சற்று கடினமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகவும் வந்து சேரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பகைத்துக் கொள்ளாமல் நடந்தும் கொள்ளுங்கள். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லதுதான். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். செல்பேசி மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளின் வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதான். சிலருக்கு வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்புதான் கூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணமாக சற்று சோர்வுடனும் உணர்வீர்கள். திறனுடன் கையாண்டு வெற்றியை பெறுவதும் நல்லதுதான். புதிய தொழில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி நன்றாகவும் இருக்கும். சிலர் கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு தொழில் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். கல்வி தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் சாதகமாகவும் செயல்படுவார்கள். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் சந்திப்பும் அவர்களினால் ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகளும் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் கவனமாகவும் இருங்கள். பிரச்சனைகளும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். பொது விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய படைப்பு திறனின் காரணமாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் நீங்கள் நேர்மையான அணுகுமுறையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு சிறு கடன் வகையில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். அந்த பணத்தை உங்களுடைய குடும்பத்திற்காக செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எளிதில் முடித்துவிடலாம் என்று எடுத்த வேலைகள் சில தடைகளுக்கு பின்பு நல்லபடியாகவும் முடியும். இழுபறியாக போய்த்தான் முடியும். எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சில அவசர முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் சிந்தித்து பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லதுதான். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால் அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையான சூழ்நிலைகளும் காணப்படும். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். சுய தொழில் செய்பவர்கள் ஏற்றத்தையும் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் சற்று மன அழுத்தங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது.
உடன் பிறந்தவர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும். சற்று அலைச்சல்களுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மன நிம்மதியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்திற்கான செலவுகளாகவே இருக்கும். வேலையில் பணியாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சுபகாரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் உதவியினால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதுவிதமான அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். அது தொடர்பான விருப்பங்களும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் வகையில் சில பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்,